அனைவருக்கும் வணக்கம். My name is A. Kingsley Azaria. I am studying in Don Bosco Higher Secondary School, Madurai. I am also a student of Junior IAS Academy. இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியில் நான் சேர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், அப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் சார் எங்களுக்கு என்னெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்தாரு, அடுத்து நாங்கள் எப்படிலாம் இம்ப்ரூவ் ஆகி இப்போ எங்கள் லெசன்ஸை நாங்களே டீச் பண்ணி அதை வீடியோவாக எப்படி எடிட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்றதுக்கு முன்னாடி நல்லா தான் கிளாஸில் படிப்பேன். ஆனால் ஸ்டேஜில் பேசுகிறது இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ண முடியாது. ஆனால் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்ந்ததுக்கப்புறம் செல்ஃப் லேர்னிங் அதெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ ஏ லெசன்ஸவே டீச் பண்ணி அதை நானே எடிட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ் கொடுத்தாருன்னா, தமிழில் எப்படி மூணு லகரத்தையும் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, கரெக்டாக எப்படி உச்சரிக்கிறது அப்படின்ற ப்ராக்டிஸ் தான் கொடுத்தாங்க. தமிழில் ல அப்படின்ற லகரத்தை கரெக்டாக எப்படி உச்சரிக்கிறதுன்னு, எதுக்குன்னா அப்போ தான் நம்மளால் சரியாக தமிழை உச்சரிக்கவும் சரியாக எழுதவும் முடியும். இந்த மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் எடுத்ததுனால அடுத்து நாங்கள் தமிழ் எழுதுகிறப்ப எங்களுக்கு வந்து எழுதுகிறப்ப அந்த மூணு லகரம்லேயும் மிஸ்டேக்கே வராது. லகரம் மட்டும் இல்லை, மூணு நகரம் ந ந ந, அடுத்து ரெண்டு ரகரமும் கற்றுக்கிட்டோம் ர ர, அந்த ரெண்டு ரகரமும் எங்களுக்கு சார் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி தமிழில் உள்ள மூணு லகரம், மூணு நகரம், ரெண்டு ரகரம் இதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால எங்களுக்கு தமிழில் எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு எழுத்து பிழை வரலை, பேசுகிறப்பையும் பிழை வரலை. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து தமிழில் கரெக்டாக கற்றுக்கிட்டோம். அடுத்து சார் வந்து எங்களுக்கு என்ன கோச்சிங் கொடுத்தாங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு நாளில் உள்ள நேரத்தை, ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி நேரம் இருக்குது, அந்த 24 மணி நேரத்தையும் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆக்காமல் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது, அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். அதில் வந்து ஃபஸ்ட் 12 மணி நேரத்தை நம்ம மற்ற வேலைகளுக்கும், மிச்சம் உள்ள 12 மணி நேரத்தை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம படிக்கிறது அப்படின்றது தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட். இதை தான் செகண்டு எங்களுக்கு சார் சொல்லித்தந்தார். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் டெய்லியும் என்ன பண்ணுவோன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்ன வேலை பார்க்குறோம், அந்த வேலையை ஒரு வேலைனா அந்த வேலையை எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடிக்கிறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு வேலை செய்கிறப்பையும் அந்த வேலையை கான்ஷியஸோடு இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்கேன், இத்தனை மணிக்கு முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி கான்ஷியஸோடு நாங்கள் வேலை பார்க்குறதுக்கு தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவோம். இந்த மாதிரி நாங்கள் செஞ்ச அந்த வேலையெல்லாம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம், எத்தனை மணிக்கு முடித்தோன்னு எங்கள் நோட்ஸில் எழுதிட்டு வந்து நாங்கள் சார்ட்டை காட்டுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அடுத்து செகண்ட் என்ன பண்ணுவோன்னா, டீச்சர் மாதிரி டீச் பண்ணுறது எப்படின்னு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அதாவது எங்கள் லெசன்ஸவே நாங்கள் எடுத்து, எங்கள் லெசன்ஸவே எடுத்து அதை நாங்களே டீச் பண்ணோம். அதுக்கு சார் நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாரு. அதாவது பாஸ் அண்ட் சவுண்ட், ப்ரொனன்சியேஷன், பாடி லாங்குவேஜ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு சார் ப்ராக்டிஸ் கொடுத்தாரு. அடுத்து அந்த நாங்கள் நடத்துகிறதுக்கு வந்து எங்கள் சார் வந்து எங்களுக்கு அதே எங்கள் லெசன்ஸ்வே மற்ற டீச்சர்ஸ் நடத்தின வீடியோஸை வந்து எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புவாங்க. அதை பார்த்து நாங்கள் வந்து எப்படிலாம் அந்த டீச்சர்ஸ் நடத்துகிறாங்கன்னு அதிலிருந்தும் சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அந்த டீச்சர் சொன்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நோட்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம். அந்த நோட்ஸில் அந்த டீச்சர்ஸ் சொன்னதையும் அடுத்து எங்கள் டெக்ஸ்ட் புக்கில் உள்ளதையும் கம்பேர் பண்ணி லெஃப்ட் சைடு எழுதிக்குவோம். அடுத்து அதுக்கு உரிய எக்ஸாம்பிள் நாங்களாக யோசிக்கிறத வந்து ரைட் சைட் கலர் பென்சில் 4 கலர் யூஸ் பண்ணி எழுதுவோம். அதாவது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் க்ரீன்லேயும், செகண்ட் முக்கியமானது ரெட்டு, அடுத்து தேர்ட் முக்கியமானது ப்ளூ, அடுத்து லாஸ்ட் வந்து பிளாக், இந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதிக்குவோம். ஸோ அதே லெசன்ஸை நாங்கள் திருப்பி திருப்பி எடுத்தாலும் வேறு வேறு எக்ஸாம்பிள் சொல்லி அதே லெசனை நாங்கள் டீச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து மிரர் எக்ஸசைஸ். மிரர் எக்ஸசைஸில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு நாங்களே லெசன்ஸை மிரர் முன்னாடி நின்று டீச் பண்ணுவோம். எதுக்கு மிரர்னா, அப்போ தான் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோன்னு மிரர்லே நம்ம பார்த்துக்கலாம், பார்த்து அந்த தப்பை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ப்ராக்டிஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் சார்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த லெசனை வந்து ஒரு தடவை சொல்லி காட்டுவோம். சார் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த லெசனை வந்து எங்கள் வீட்டில் உள்ள சின்ன சார்ட்டில் வந்து அந்த லெசனை எழுதி அதை வந்து நாங்களே டீச் பண்ணி எங்கள் சாருக்கு வந்து வீடியோ அனுப்புவோம்.
அடுத்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சார் வந்து எங்களை ஸ்கூலில் உள்ள போர்டில் எழுத சொன்னார். ஒரு பெரிய பிளாக் போர்டில் அடுத்து நாங்கள் எழுதி லெசன் நடத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும். அந்த வீடியோ போடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ ட்ரைபேட், இயர்ஃபோன்ஸ், அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி அதை வச்சு நாங்கள் வீடியோ போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ போடுறப்ப வீடியோக்குரிய அந்த சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நாங்கள் போர்டில் சின்னதாக வரைஞ்சி போட்டு அதை காட்டி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அடுத்து சார் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வீடியோவுக்கு தேவையான பிக்சர்ஸை நீங்கள் கூகுளிலேருந்தே எடுங்க அப்படின்னு சொன்னார். கூகுளிலேருந்து எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த கூகுளிலேருந்து எடுத்த பிக்சரை எடிட் பண்ணி இந்த மாதிரி வீடியோவுக்கு நடுவில் நாங்கள் கொண்டு வருவோம். இந்த மாதிரி நாங்கள் எடிட் பண்ணி வீடியோவுக்கு நடுவில் அந்த பிக்சர் டிஸ்பிளே பண்ணுறதுனால ஈஸியாக புரியும். ஸோ நாங்கள் அடுத்து எடிட்டிங் கற்றுக்கிட்டோம். வீடியோ எடிட் பண்ணுறப்ப எங்கள் சார் வந்து என்னென்னலாம் எப்படி எடிட் பண்ணணும், அடுத்து எந்த பிக்சர்ஸை எங்கெல்லாம் வைக்கணும்னு சார் சொல்லுவாங்க. சாரோட கோச்சிங் படி நாங்கள் வந்து கைன் மாஸ்டர் மாதிரியான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி இப்போ வீடியோஸை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரைனிங் எடுத்து இப்போ வீடியோஸ்லாம் நாங்களே டீச் பண்ணி யூடியூப்பில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ.